ஸோ கைஸ் நான் உங்களுக்கு அந்த பாணி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புக்கை சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண தெரியலா அதில் முதல் வீடியோ வந்து ஒரு லேடி ஆனா வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அவங்களுடைய அந்த ஒரு ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அதாவது அவங்களுக்கு வந்து வாயில் பிறப்புரப்பில் ஆசன வாயிலெல்லாம் அல்சர் இருந்தது அதுக்கப்புறம் கேன்சர் அவங்களுக்கு வந்தது அதுக்கப்புறம் ஒபீசிட் ஒபிசிட்டி உடல் பருமன் பெறுத்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் இருந்து அந்த டாக்டர் ஜோ டிஸ்பென்சியா ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணதுலேருந்து ஒன்றரை வருஷத்தில் எந்த விதமான மருந்துகளும் எடுத்துக்கொள்ளாமல் இரண்டு வேளை தினமும் தியானம் செஞ்சு தன்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் கிரியேட் பண்ணினதன் மூலமாக அவர்களுடைய அத்தனை நோயையும் குணப்படுத்தி திடகாத்திரமான ஒரு உடலையும் மனதையும் பெற்று தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை துணையும் தேர்ந்தெடுத்து இந்த உலகம் பூரா வந்து இன்றைக்கி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துருங்க ஒரு ஹாஃப் அன் அவர் வீடியோ யார் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே லிங்க்கில் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள் இப்போது நான் வழக்கமாக ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து நான் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணி உணர்ந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லுவேன் இந்த வீடியோ பிகமிங் சூப்பர் நேச்சுரல் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இதெல்லாம் போய் ப்ராக்டிக்கலாக நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் என்கிட்ட இருந்தது இருந்தாலும் ஐ ஸ்டார்டட் டு மேக் வீடியோ ஒரு ரெண்டு மூணு நாளாக சளி பிடிச்சிது தலைவலி இருக்குது அப்படிங்கிறது எல்லா வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் எனக்கு அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் மூணு நாளாக தொடர்ந்து மருந்து சாப்பிட்டே இருக்கேன் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை ஒரு தடவை ஆவி பிடிச்சாலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆவியே எனக்கு அந்த சுடுதண்ணி ஆவி பிடிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படி ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி அந்த ஆவி பிடிச்சாலுமே ஒரே தடவையில் கேட்டுறோம் ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை ஆவி பிடிச்சும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் என்கிட்ட இல்லை மருந்து சாப்பிட்டேன் மருந்து சாப்பிட்டேன் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை எனக்கு டவுன் ஆகிட்டு தான் வந்துட்டே இருந்தேனே தவிர ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் என்கிட்ட வரவே இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தென் நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே படுத்துகிட்டு இருக்கும்பொழுது பொறுமையாக யோசித்து பார்க்கும்பொழுது நான் செஞ்ச தப்பெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அப்படியே பொறுமையாக யோசிச்சு பார்த்தேன் இட்ஸ் லைக் ஐ வாஸ் ஓப்பன் நான் இந்த யூனிவர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எங்கிட்ட வந்து கான் அது கன்வர்ஸ் பண்ணுற மாதிரி எங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் அப்படி வந்துட்டேன் யாராவது ஹையர் சோல்ஸ் இருக்கீங்களா என்னோடய குரு இருக்கீங்களா ஸோ நான் என்ன தப்பு பண்ணுறேன் எனக்கு சொல்லுங்கள் என்னுடைய ஆன்மாக்கிட்டே நான் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் நான் என்ன தப்பு பண்ணுறேன் என்ன இருக்கேன் எனக்கு ஏன் க்யூர் ஆக மாட்டேங்குது இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை நான் கீழே போனதே கிடையாது நான் கீழே தான் போயிட்டே இருக்கனே தவிர மேலே வரவே வரவேலி வாட் இஸ் ஹேப்பனிங் எனக்கு அது தெரியணும் எனக்கு இது பிடிக்கல நான் நல்ல திடகாத்திரமான ஒரு ஆள் வாட் இஸ் ஹேப்னிங் தென் திங்ஸ் ஸ்டார்ட் டு ஃப்ளோ கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு பதில் தெரியாமல் இருக்கும் அப்படி தூக்கம் வரும் திருப்பி எப்படி எழுந்திரிச்சோன்னா அப்படி யோசனைகள் அப்படி போகும்பொழுது தென் கம்ப்ளீட்டாக நான் ரிலாக்ஸ்டாக இப்படி யோசிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு தப்பு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் வேலை 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 கலையில் எழுந்திரிச்சு உட்காந்துன்னா ஏதாவது ஒரு வேலை எங்கேயாவது ஒரு வாக்கிங் போடுறதுனா போகிறது அப்படி இல்லைன்னு இன்றைக்கி என்ன வீடியோ போடுறது கொஞ்சம் நேரம் யூடியூப் சர்ஃப் பண்ணுறது அப்படி இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு காலையில் நேரம் வரைக்கும் அப்படியே நேரத்தை பார்க்காம அப்படி கொஞ்சம் நேரம் கூட உட்காந்துட்டு தென் நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட வரும்பொழுது மணி வந்து ஒம்பதரை மணி பத்து மணி பத்தரை மணிக்கு சாப்பிட்ட நாளெல்லாம் உண்டு ஃபஸ்ட்டு இஷ்யூ அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க முதல் பிரச்சனை என்னென்னா நான் சாப்பிட்ற நேரம் அப்படிங்கிறது தவறுச்சு சரிங்களா இது காலையில் லேட் ஆகுதா இந்த காலையில் லேட் ஆகும்பொழுது மத்தியானம் என்ன ஆகும் மத்தியானமும் லேட் ஆகும் மத்தியானம் லேட் ஆகும்பொழுது அடுத்து இருக்கக்கூடிய வேலை என்னாகும் சாயங்க ராத்திரி நேரத்துக்கும் லேட்டாகும் இதுக்கு நடுவில் நமக்கு ஏதாவது நொறுக்கு தீனி பார்த்தா சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறது தோணும் ஆனால் இந்த டைம் டிஃப்ரென்ஸில் நம்ம சாப்பிடக்கூடிய நேரத்தினால அந்த நொறுக்கு தீனி நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தோன்றதில்லை அப்போ அது எங்கே சாப்பிட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அந்த நொறுக்கு தீனி அடிஷ்னலாக ஆட் ஆயிடுச்சு வழக்கமாக அது நடக்காது ஆட் ஆகிடுச்சு இதெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த சர்க்காடியம் மிருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு நம்ம மூலையில் வந்து அந்த சர்க்காடியம் அதாவது பாடி வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டைம் டேபிளில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் அது எல்லா மனுஷங்களுக்குமே பொது காலையில் அந்த வெளிச்சத்துலேருந்து வெளிச்சம் இறங்குற வரைக்கும் ரா அந்த வெளிச்சம் இல்லாம அந்த ராத்திரி நேரத்துலேருந்து அடுத்து வெளிச்சம் வர வரைக்கும் இந்த டைமை வந்து அந்த பாடி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் நீ இதான் பண்ணணும் இந்த நேரத்தில் நீ இதுதான் பண்ணும் நம்மளுடைய பைனல் இல்லாண்டு அதுக்கு வேலை செய்யும் நீங்கள் அதுக்கு மாறாக ஏதாவது ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உடல் நிலையிலையும் உங்களுடைய மனோநிலையிலையும் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் ஏன்டிடாக்சில் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ஓ ஸோ என்னோடய சோர்ஸ் அந்த இடத்துல தான் இருக்குது அப்போ நான் வந்து மருந்து சாப்பிட்றதுனால எனக்கு எந்த மதமான ஒரு மாற்றமும் வரப்போவது இல்லை ஃபஸ்ட்டு இஷ்யூ எங்கே ஆரம்பித்தது நான் சாப்பிட்றதெல்லாம் பண்ணினேன் தப்பு முதல் விஷயம் சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த உடம்பு சரியில்லாமல் போனோடனே என்னடா அது என்னால் முடியல கஷ்டமாக இருக்கே என்ன இப்படி ஆகிப்போச்சு திஸ் ஸ்டார்ட் அட் ஃப்ளோ எனக்கு தெரியுதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஆனால் அந்த நேரத்தில் அது எனக்கு யோசனை வரல திங் ஸ்டார்ட் அட் ஃப்ளோ என்ன இந்த தலை வலிக்குது ஆவி பிடிச்சா சரியாயிடும் ஆவி பிடிச்சா தான் சரியாகும் இல்லை விக்ஸ் போட்டுட்டு தூங்கலாம் ஸோ அதுக்கப்புறம் தான் அது சரியாகும் தர் வாஸ் நோ பாசிட்டிவ் ரிட்டன் ஏன்னா இதனால தான் எனக்கு சரியாகும் இதனால தான் சரியாக யோ கஷ்டமாக இருக்கே தலை வலிக்குதே இங்கே வலிக்குது அது வலிக்குது என்னால் வீடியோ போட முடியாது ஐ ஸ்டார்டட் டு திங்க் கீப் ஆன் திங்கிங் திஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி ஆகிப்போச்சு நீ அது பண்ணுனதுனால தான் ஏதாச்சு இது பண்ணுனதுனால தான் ஏதாச்சு இப்படி தான் காரணம் அதுதான் காரணம் சொன்னால் கேட்குறதுல ஆய் போயின்னு ஏற்கனவே நம்ம ஒரு மென்டல் ப்ரெஷரில் இருப்போம் அவங்க எச்சா அந்த ப்ரெஷரை லோட் பண்ணிட்டே இருப்பாங்க அது பண்ணு இது பண்ணு இதுனா அது இதுன்னு தெ கீப் ஆன் லோடிங் எவ்ரி இல்லையா இது எல்லாமே போட்டு ஒரு ஒரு வாரம் வந்து நீ அப்படியே மண்டைக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தோன்னே என்னுடைய ஹெல்த்து கீழே தான் போய்கிட்டே இருந்தது இடம் ஹெல்த் மேலே வரவே இல்லை ரெண்டு நாள் முன்னாடி இதை யோசிச்சுட்டு இருந்தேன் ஓகே ஸோ மிஸ்டேக்ஸ் எல்லாம் எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று நான் சராசரியாக என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய வேலைகளில் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒன்று ரெண்டாவது ஐம் கெட்டிங் சைக்கலாஜிக்கலி டவுன் இந்த ரெண்டு தான் எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்குதுன்னு எனக்கு முந்தானியத்து இந்த ஒரு யோசனை வந்தோடனே ஐ ஸ்டார்ட் டு அக்செப்ட் தட் என்ன ஆமா எனக்கு உடம்பு கஷ்டமாக தான் இருக்கு பிரச்சனை இல்லை ஆமா எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு பசி இல்லையா ஆமா பசி இல்லை அந்த கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் எளிமையான உணவு எடுத்துக்கணும் கஞ்சி வச்சுக்கிடுமா கேட்டேன் கொஞ்சம் ஒரு உப்புமா செஞ்சு தர்றையா எனக்கு விளாட்ற வேணா பிடிக்கும் உப்புமா செஞ்சு தரேன் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றி கொஞ்சமாக செஞ்சுக்கூடும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் சாப்பிட்டேன் நொறுக்கு தீனி சாப்பிட்றதை நிறுத்திட்டேன் அதிகமான காரமாகவோ அதிகமான புளிப்பாக இருக்கிறத சாப்பிட்றதை நிறுத்தினேன் எனக்கு என்ன தேவையோ ஹெல்த்தியாக எது ஈஸியாக ஜீரணமாகுமோ அதை சாப்பிட்டேன் கேஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த உணவுகளை வந்து அப்படியே தவிர்த்து நிறுத்தினேன் இட்லி சாப்பிட்டேன் தோசையா தோசைன்னா ஒரு ரெண்டோ மூணோ ஸோ அதோட ஒரு அளவு அதோடு நிறுத்தினேன் ஃபஸ்ட்டு டே எனக்கு எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை இப்போது நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதையும் நான் நெகட்டிவாக சொல்லக்கூடாது எப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரி நான் நல்லா இருக்கேன்னு தான் சொல்கிறேன் மீனிங் அதுதான் ஆனால் அதில் எப்படி அதுலேயும் ஒரு நெகட்டிவிட்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விச் இஸ் ஸ்டில் பேடு பாடி என்ன பண்ணும் அந்த பிரச்சனைங்கிறத மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கும் அந்த பிரச்சனை இல்லைங்கிறத விட்டு அந்த பிரச்சனைங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கும் பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி அந்த ஒரு தாட்டில் தான் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அப்போ என்ன நினைக்கணும் நான் திடஹாத்திரமாக தான் இருக்கேன் எனக்கு எந்த விதமான இஷ்யூஸும் வந்து எனக்கு கிடையாது நான் திடஹாத்திரமாக தான் இருக்கேன் எனக்கு வந்து உடல் வலிமை அப்படிங்கிறது எனக்கு நல்லபடியாகவே இருக்குது உடல் வலிக்குதா ஆமாம் அது இருக்குது பட் தட் இஸ் ஓகே என்னால் சராசரி என்னுடைய வேலைகளை என்னால் செய்ய முடியும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த காய்ச்சல்லாம் வந்துடுச்சுன்னா நம்மளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க தெரியுமா அந்த காய்ச்சல்லாம் வந்திருக்கும் போது அப்போது முடியலையே இப்படியெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் எந்த ஒரு செகண்டில் நெத்தலா நீ அதை ஏன் பண்ணுற அப்படி பண்ணாத நீ கேஷுவலாக இரு உனக்கு ஒன்றும் இல்லை நீ நல்லா இருக்க நீ ஏன் அந்த மாதிரி இப்படி பண்ணுற மெதுவாக கையை இது பண்ணுற கால் இப்படி பிடிச்சி ஏன் இப்படி பண்ணுற நீ நல்லா தான் இருக்கேன் நீ நார்மலாக எப்பவும் இருக்கிற மாதிரி இரு அது நான் உணர்ந்ததுனால சொல்கிறேன் ஒரு ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள பாஸ் ஆகிறது ஃபீல் பண்ண முடியுங்க நான் நான் ஃபீல் பண்ணணுங்க அந்த மத்தியான நேரத்தில் சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் நே காலையில் வீடியோலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக படுத்தேன் அப்படியே நான் பெருசாக அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு அப்படியே ஒரு தியான நிலைக்கு நானே அப்படியே போனேன் நான் ஒரே விஷயத்த சொல்லிட்டேன் ஸோ எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் மக்கள் யார் இருந்தாலும் எனக்கு வந்து எல்லா என்னுடைய உடல்நிலை நல்லதாக பண்ணி கொடுங்க நான் சீக்கிரம் திடகாத்திரமாக மாறணும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் ஐ ஸ்டார்ட்டு டு ஃபீல் கண்டிப்பாக எனக்குள்ளே அந்த ஒரு எனர்ஜி உள்ளே வந்தது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது என் அதாவது இந்த இடத்துல இருந்து அந்த எனர்ஜி பரவதான் நான் இது பண்ணுங்கள் இதை நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்லான்னு தெரில இதை நீங்கள் உணர்ந்து தான் பார்க்கணும் எனர்ஜி நான் எடுத்து காமிக்கவா முடியும் த எனர்ஜி ஸ்டார்ட் டு ஃப்ளோ அது ஒரு ஒரு ஓளி போகிற ஒரு ஒரு லைட் மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு போகிற லைட்டுன்னா ஃபிசிக்கலில் இப்போ நம்ம பார்க்குற வெளிச்சம் மாதிரி இல்லை ஒரு எனர்ஜி சோர்ஸ் நம்ம உடம்புக்குள்ள அந்த அந்த ஒரு ஃபீல்டு இருந்தது தெரியுமா உடம்புல அப்படி சூப்பராக இருந்தது ஒரு ஒரு மாதிரி திவ்யமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்களா அப்படி இருந்தது ஐ ஸ்டார்ட் டு ஃபீல் த ரிக்கவரி அப்பப்போ இது பண்ணும்பொழுதும் இன்னும் நான் மேலே இருக்க கீழே போகும்பொழுது எங்கள் நான் என்ன 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 ஏன்னே தான் இருப்பாங்க அதெல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து இல்லை இக்னோர் பண்ணிக்கலாம் சரி பரவாயில்ல அவங்க அப்படி தான் அவங்க சொன்னால் பரவாயில்ல அது அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன பண்ணுறது நான் திருப்பதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு அதுக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ நான் அதை அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அதை அப்படியே விட்டேன் சரி பரவாயில்ல அவங்க சொன்னாலும் கேட்க போகிறதில்ல அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க தட் இஸ் ஓகே விட்டுடலாம் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை அப்போ நான் செஞ்ச ஒரே இது என்னென்னா அந்த மதியம் அந்த மருந்து சாப்பிட்றது நிறுத்தினான்னாம்னு கேட்டால் இல்லை அது ஒரு சப்போர்ட்டுக்கு நான் எடுத்துக்கிட்டு தான் செஞ்சேன் இல்லைன்னெல்லாம் இல்லை அந்த மருந்தை சாப்பிட்டாலும் கூட நான் எந்த இஷ்யூஸும் இந்த இஷ்யூஸும் இல்லைன்னு நான் 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 நல்லா தான் இருக்கேன் நான் நல்லா நான் திடகாத்திரமாக தான் இருக்கேன் சராசரி என்னுடைய வேலையை என்னால் செய்ய முடியுது ஏன் போய் தலையில் நீர் கொத்துருச்சு அது கீழே வருது அவ்வளோதானப்பா வந்துட்டு போகுது மூக்க சிந்துனா வேலை முடிஞ்சு போச்சு உன்னுடைய சராசரி வேலையை நீ செஞ்சுட்டே இரு உனக்கு தலைவலியும் ஒன்றும் கிடையாது உடம்பு வலியும் ஒன்றும் கிடையாது நீ ஏன் போய் இப்படி சொங்கி சொங்கி இப்படி இருந்துக்கிற நீ நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஐ நெவர் ஸ்கிப்ட் மெடிடேட்டிங் அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் நான் தியானம் செய்கிறது நிறுத்தல தியானம் செய்கிறதுக்குன்னு போய் ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் தியானம் செய்யணும்னு அவசியமும் கிடையாது நான் எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 தாட்லெஸ் ஸ்டேட்டில் அப்படி பேசாமல் இருக்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கூட பழகிட்டேன் எனக்கு அந்த அந்த கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போது நான் பேசாமல் படுக்கிற நேரம்லாம் எனக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்தது என்ன நான் வந்து எப்போல்லாம் அப்படி பேசாமல் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் அப்படி அமைதியே இருக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்சேன் என்னுடைய அவயங்கள் எப்படி இருக்குது இதை நான் இது பண்ணேன் இது அந்த ஆனா வில்லியம்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க அதை நான் திருப்பி நான் ட்ரை பண்ணேன் என்ன பண்ணேன்னா என்னுடைய தலையில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நான் த ரொம்ப இருக்கேன் எனக்கு நீர் கோர்வை அதெல்லாம் எதுவும் நான் நல்லா இருக்கேன் என்னுடைய கண்கள் நல்லா இருக்கா நல்லா இருக்குது என்னுடைய மூக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்குது எனக்கு எந்த மூச்சு விடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது நான் என்னுடைய வாய் ஏதாவது இதாக தொந்தரவாக இருக்கா ஒன்றும் இல்லை காதுகள் இருக்கா ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் எனக்கு அந்த நீர் கோர்த்து கஷ்டமாக இருந்தது நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி ஒரு ஒரு அவயங்களாக நான் அப்படியே சொல்லிகிட்டே வரும்பொழுது இட்ஸ் ஸ்டார்ட்டட் டு ஹீல் லுக் இட் மீன் அப் ஐம் ஐம் அம் ஓகே இப்போ நம்ம உட்காந்து பத்து வீடியோ என்னால் போட முடியும்னாலும் போட முடியும் மூக்கொழுகு தான் ஒழுகிட்டு தான் இருக்குது அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது தலையில் நீர் கொதிச்சு அது வெளியே வரணும்னா அதுதான் சோர்ஸ் வெளியே வந்துதான் ஆகணும் இல்லாட்டி இங்கே வாயில் வலியே எச்சில் வழியோ வருமா அது வரும் வேறு எப்படி போகும் காதலியாக பறக்க போகுது இல்லை அதை அது அப்படி வரும் வரட்டும் பிரச்சனை இல்லை முடியலேன்னு ஒரு சுச்சுவேஷனே கிடையாது நான் நல்லாயிருக்கேன் சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் சேஞ்சஸ் ரியலி ஹேப்பன் அந்த புக்கில் சொன்னது தப்பு அது 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 புத்தகமாகவோ இல்லை ஒரு வெள்ளக்காரங்களாக சொன்னது எதுவும் இல்லை நம்ம பெரியவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க கந்தர் சஷ்டி கவசம் கேளுங்க முடிஞ்சால் படிங்க கந்த குரு கவசம் கேளுங்க படிங்க ஏன் அதில் உடல் கட்டு மந்திரம் இருக்குது அவயங்கள் எல்லாத்தையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லி சாமி டிவோஷனுங்க டெடிக்கேஷனுங்க எனக்கு தியானம்லாம் செய்ய தெரியாதுங்க நான் என்ன பண்ணுறதுங்க எனக்கு மன ஒரு எனக்கு வர்றது கஷ்டங்க நிறைய பேர் சொல்கிறோம்ல சாமின்னு ஒரு ஒரு உருவத்தை கொடுத்து இல்லை அந்த ஒன்னே ஒரு எனர்ஜிக்கு அந்த ஒரு எனர்ஜிகிட்டேயே போய் காலில் விழுந்துட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் நான் நல்லா இருக்கேன் அந்த கந்த சஷ்டி கவசம் எடு குரு கவசம் எடுத்து படிங்க அதில் இருக்குது என்னை வந்து நீ இந்த அவயங்கள் இப்படி நீ காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்லி அப்போ அந்த காப்பாற்றுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் நம்பணும் அந்த சக்தியும் உங்களை காப்பாற்றுது எனக்கு அந்த அவயங்களில் எந்த விதமான ஒரு அந்த அந்த நெகட்டிவ் வார்த்தை சொல்லக்கூடாது அந்த அவயங்கள் எனக்கு நல்லாவே இருக்குது அந்த அவயங்கள் எனக்கு வந்து திடகாத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையோடு நீங்கள் உணர்ந்து படிக்கணும் அந்த அந்த உடல் கட்டு மந்திரங்கள்லாம் வரும்பொழுது இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் ஒரு வாரம் பத்து நாளில் நீங்கள் வந்து அப்படி சும்மா சிட்டுக்குரிய மாதிரி ஆஹ்ரிங்களா நல்ல குதிரை போல் பலம் இருக்குதா ஆகறிங்கள இல்லையான்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவருனுடைய மகா பெரியவர்கள் இருக்கு இல்லையா அவருடைய ஹிஸ்ட்ரியில் ஜஸ்ட் இப்போ இந்த வீடியோ பண்ணுறக்கு முன்னாடி இது ஒரு செய்தி பாருங்களேன் காதில் அம்மா சொல்ல நான் அதை கேட்டுட்டு தான் வந்தேன் ஒருத்தங்க அவங்க மடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சொந்தக்காரருக்கு ஏதோ பயங்கர கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணினாலும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் பெரியவர் ஒரே விஷயம் தான் அவங்களை இங்கே கூப்பிட்டு ஒரு வாரம் இங்கே தங்க சொல்லு அப்படின்னு சொன்னார் ஒரு வாரம் அங்கே தங்கி இருக்கும்பொழுது அவர் செஞ்ச ஒரு இது என்னென்னா பெரியவர் பூஜை பண்ணுவார் பூஜை பண்ணும்போது இவர் போய் கூட இருந்துக்குவார் அந்த பூஜை முடிஞ்சாலுமே அங்கே சாமியை பார்த்துட்டு உட்காந்துக்குவார் பெரியவர் அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை மன திருப்தியோடு சாப்பிடு முழுக்க 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 தெய்வத்தின் மேலே மட்டும் கவனமாக இரு உனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்ல அந்த எண்ணத்திற்கே நீ போகவே கூடாது நான் திடகாத்திரமாக தான் இருக்கேன் நான் வந்து முழுக்க முழுக்க இறைவனுடைய கருணையில் தான் நான் இருக்கேன் என்னுடைய உடல் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நான் வந்து திடகாத்திரமாக தான் இருக்கேன் இந்த மனோநிலையில் மட்டும் இரு நீ மகிழ்ச்சியாரு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நீ மண்டைக்குள்ளே ஏற்றிக்கவே ஏற்றிக்காது நீ வந்து மகிழ்ச்சியார் ஒரே வாரம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ இப்போ போகலாம் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த கேன்சர் இருந்ததுக்குண்டான சிம்டமே இல்லை ஒரே வாரம் நம்ம என்ன சொல்லிடுறோம் பெரியவர் கூட இருந்ததுனால ஒன்ஸ் அகேன் அது ஒரு பாசிட்டிவான இம்பேக்டு தான் அப்போ பெரியவர் சொன்ன விஷயம் என்ன இங்கே பெரியவர் ஹீல் பண்ணினாரா இல்லை அந்த வந்தவரனுடைய உடலே அது அவர் அந்த அந்த மனசே வந்து அவருடைய உடலை ஹீல் பண்ணிச்சான்னு கேட்டால் அவருடைய மனது தான் வந்து அவரை ஹீல் பண்ணுச்சு ஜீசஸ் வந்து நடந்து போயிட்டுருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு அந்த மாதப்போக்கு அந்த ரத்த போக்கு அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும் அந்த பொண்ணை வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க அந்த ஏசு கிறிஸ்துவ தொட்டன்னு அந்த பொண்ணுக்கு அது சரியாக போயிடும் ஏசு கிறிஸ்துவ என்னுடைய ஸ்பரிசத்தை யார் உணர்ந்தா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது தான் இங்கே தொட்டோம் நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்கன்னா இல்லை அவங்க யாரோ ஒருத்தவங்க ஸ்பரிசத்தை உணர்ந்தாங்க என்னுடைய சக்தி அப்படி விட்டு போன மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு ஒன்று அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்ல நான் தான் இவன் தோட்டேன் எனக்கு இந்த இது குணமாச்சு அப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுங்களா பெண்ணே நான் எதுவும் குணப்படுத்தலை உன்னுடைய நம்பிக்கை இருந்தது பார்த்தியா அதாவது என் மூலமாக நீ குணமாயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருந்தவர் அந்த நம்பிக்கை தான் உன்னை குணப்படுத்தே தவிர நான் உன்னை எந்த விதைகளையும் குணப்படுத்தலை உன்னுடைய நம்பிக்கை நீ வந்து சரியாக வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னாலே நீ இறைவனுக்கு பாத்திரமானவளாகிட்ட இதுதான் இது இதுதான் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது இதுக்கு மாரி வேறு எதுவுமே இல்லை அப்படி அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொன்னதாக ஒரு ஒரு இது இருக்குது கதை இருக்குது அப்போ இங்கே எல்லாமே நமக்கு சொல்லித்தரது என்ன பாசிட்டிவ் மென்டாலிட்டி அந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டியை ஆள்நாள் பூரா நம்ம கொண்டு போகிறதுக்கு அந்த தியானம் கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்து தியானம் பண்ணுறது அப்புறம் கொஞ்சம் அடுத்த பழக்கம் நின்றுக்கிட்டு உட்காந்துட்டு அப்புறம் நடக்கும் பொழுது சராசரியாக நம்மளோட எல்லா செயல்பாடுகள் செய்யும் பொழுதும் அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் ஒரு என்ன ஒரு நிலைப்பாட்டோடு நம்ம இருக்கிறதுக்குங்க கற்றுக்கிறது இது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்களே பாருங்க நானே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ங்க நான் நல்லாட்டேன் ரெண்டு நாள் தான் நான் சொல்ல போனால் ஒரு நாள் தான் நேற்று ஒரு நாள் நான் வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணேன் ஐம் ஓகே டுடே மூக்கில் ஒழுகுதான் ஒழுகிட்டிருக்கேன் ஆமாம் அது அதுதான் இங்கே இருக்கிற தண்ணி வெளியே வரதான் போகுது ஆனால் வந்துட்டு போட்டோம் முழுசாக வெளியே வந்து நான் இன்னும் தடகாத்திரமாயிருவேன்ல ஸோ ஐம் ஆல்ரெடி ஐம் ஓகே ஐம் கெட்டிங் பெட்டர் ஆக்சுவலி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்படியாச்சு 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 அந்த அந்த தாட்லேருந்து வந்துடுங்க ஐம் ஓகே தியானம் பண்ணுங்க காலையிலையும் சாயங்காலமும் தவறாமல் தியானம் பண்ணுங்கள் வீட்டில் இருந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்களோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண்கள் செஞ்சு அதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க பெண்கள் பண்ணுங்கள் அந்த பன்னிரெண்டு மணிக்கு இருபத்தி எட்டு நிமிஷம் அட்லீஸ்ட் இருபது நிமிஷம் முன்னாடி அப்படின்னா என்ன பதினொன்று நாற்பது அதிலிருந்து இருபது நிமிஷம் அப்புறம் பன்னிரெண்டுக்கு இருபது நிமிஷம் அப்புறம் அப்படின்னா என்ன பன்னெண்டு இருபது அப்போ பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபது வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருக்குது ஒரு ஐம்பது நிமிஷம் பக்கம் டைம் இருக்குது தவறாமல் அந்த நேரத்தில் தியானம் இருங்க அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்ச சக்தி அபரிமிதமாக வேலை செய்யும் உங்களுடைய சூழ்முனை அட்டகாசமாக வேலை செய்யும் அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் தவறாமல் அந்த ஒரு தியானம் அப்படிங்கிறத செய்யுங்க எவ்வளோ ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பாருங்கள் வேலைக்கு போகிறோம் என்னால் முடியல காலையிலையும் சாயங்காலமும் பண்ணுங்கள் படுக்க விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் ராத்திரி படுக்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி அமைதியா இருங்க நான் நல்லாயிருக்கேன் எனக்கு எந்த விதமான ஒரு ஒரு அந்த நெகட்டிவிட்டி வரக்கூடாது துன்பம் இல்லைன்னே சொல்ல வேண்டாம் நான் நல்லா இருக்கேன் இறை அனுகிரகம் முழுக்க முழுக்க என்கிட்ட இருக்குது நான் வந்து ஒரு சக்தி சுரூபமாகவே நான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான அந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் உங்களை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்திட்டு சாமப்படுங்க அப்படியே கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு இது இருக்குது அண்ட் ஒன்ஸ் அகெயின் இன்னொரு விஷயம் லிங்க முதிரை இது சும்மா நேட்டில் தேடிட்டு இருந்தேன் முதிரை ஃபார் கியூரிங் கோல்ட் அண்ட் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனசிட்டிஸு டயபெட்டிக் கூட க்ளீன் இதாகுது கோல்டு ஃபீவரில் லிங்க முதிரை இந்த கை இப்படி மடித்து வைப்போம்ல அதே தான் இப்படி மடித்து வச்சுக்கிறோம் இடது கட்ட வரலை மட்டும் இப்படி மேலே துவைக்கிறோம் அவ்வளோதான் தெரியுதா இடது கட்ட வரலை மட்டும் மேலே துவைக்கிறோம் ஸோ இந்த மத்த எல்லா இந்த விரல்களினுடைய நுனிகள் எல்லாமே ஒன்று ஒன்று இப்படி இருக்கும் வலது கட்ட வரலை இப்படி அமுத்தியிருக்கும் ஒரு சின்ன கேப்பு இப்படி ஃபுல்லாக வைக்காமல் ஒரு சின்ன கேப்பு இந்த இந்த லிங்க முதிரை இந்த இடது கட்ட வரல் மட்டும் இப்படி மேலே இருக்கும் இந்த முத்திரை கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த இந்த பார்ட் இந்த சளி இதெல்லாம் இருக்குல்ல துன்பம் இருக்குல்ல அதை நீக்குவதற்கு உதவி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சும்மா அப்படி ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் இட் கெட்ஸ் க்யூர் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் புக்கில் படித்தது நான் ஒரு பர்சனலாக ஒரு மேடம் கிட்ட பேசி அனுபவப்பட்டது நவ் ஐ எம் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூ ஸோ ட்ரை பண்ணி பாருங்க திங்ஸ் ஒர்க் தெர் ஆர் எனர்ஜிஸ் தட் இஸ் ஹெல்பிங் அஸ் நம்மளுடைய ஆன்மாவே ஒரு சக்தி சுரூபமானதுதான் அது வேலை செய்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்தா போதும் அது எப்படி வேலை செய்யும் நீங்கள் அமைதியான ஒரு மனநிலையில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ்ஸை போட்டுக்காமல் பீஸ்ஃபுல்லாக பொழுது அந்த சக்தி அப்படிங்கிறது பரவுது பரவுது உணர்ந்தேன் நடக்குது முயற்சி செய்து பாருங்கள் ரைட் இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்களுக்கு இது பண்ணி நன்றி வணக்கம்